சார், நீங்க ஆட்சி பண்ற நாட நீங்க சுத்தி பாத்துருக்கீங்களா? மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சயின்ஸும் டெக்னாலஜியும் வளராத காலத்திலேயே தாஜ்மஹாலையும் தஞ்சை பெரிய கோயிலையும் இன்னும் பல அதிசயங்களையும் உருவாக்கின மூளை. ஒரு நாளைக்கு இந்தியாவில் வாழ்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு 28 ரூபாய் இருந்தா போதுமா? ஒரு தோசை 25 ரூபா. என்ன கணக்கோ என்ன பிளானிங் கமிஷனோ? ஏறு வச்சு உழுது ஊருக்கு சோறு போட்டவன் எலிக்கறி தின்னுட்டு சாகுறான். போராடு, இன்னும் போராடு. அஞ்சனத்து கண்ணுள்ளே மஞ்சள் வண்ண கண்ணுள்ளே வெட்ட நின்று வந்தல்லே நடி. ஒருத்தன் பிச்சைக்காரனா பிறந்தானா அது அவனோட தப்பு இல்லை, ஆனா சாகும்போதும் பிச்சைக்காரனாவே செத்தானா நிச்சயமா அது அவனோட தப்பு தான். நீங்க பதுக்கி வச்சிருக்க பணத்துக்கு பேரு டெட் மணி, செத்த பணம். Now what do you think about India? It's a good market place. ஊழல் நடத்துறதே மக்கள் தான். பேச்சுதான் என் தொழிலா இருக்கும்போது பேசுற விதம் அப்படிதான் இருக்கும். மக்கள் சேவைங்கிற ஒரே வார்த்தையை வச்சுதான் நாங்க இந்த அளவுக்கு இங்க பிசினஸ் பண்றோம். We are living in a secular democratic country. இங்க தண்டனை கொடுப்பாங்க ஆனா நிறைவேற்ற மாட்டாங்க. தீவிரவாதியின் தீவிரவாத செயலை விட கொடூரமானது ஒரு நல்லவனின் அமைதி.